தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டில் 9000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திண்டுக்கல், தேனி, திருச்சி, கரூர் மற்றும் திருப்பூர் ஆகிய 5 மாவட்ட விவசாயிகளிடம் மண்டல வாரியாக 2022-23 ஆண்டு வேளாண்மைக்கான நிதிநிலை அறிக்கை குறித்து கருத்து கேட்கும் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக வேளாண்துறை உழவுத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் I பெரியசாமி, உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோர் கலந்து கொண்டு விவசாயிகளிடம் கருத்துக்களை கேட்டறிந்தனர். பின்னர் 3 அமைச்சர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு 3500 நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டதாக கூறினார். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 1 குவிண்டால் நெல்லுக்கு 1960 தான் வழங்கப்பட்டதாக தெரிவித்த அவர், படிப்படியாக உயர்த்தி கடந்த வருடம் 1 குவிண்டால் நெல்லுக்கு 2160 வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். விவசாயிகளின் வசதிக்காக எங்கு வேண்டுமானாலும் நெல் கொள்முதல் நிலையம் திறக்கலாம் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்தார். விவசாயிகளிடம் இருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்ட அடுத்த நாளே அவர்களுக்கு பணம் வழங்கப்பட்டு வருகிறது என அமைச்சர் சக்கரபாணி பேசினாா்.